அழைக்கும் மக்களுக்கு உரிய கௌரவத்தை தந்து சரியான நேரத்தில் சிறப்பான சிந்தனை அரங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய புதுமைகள் பல படைத்து கொண்டிருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சியை அன்பாலும் வாழ்த்தாலும் நிறைத்து மேட்டுப்பாளையம் வார் சுவைஞர் பெருமக்கள் அத்துணை பேரையும் பணிவோடு வணங்கி தமிழ் திரையுலகத்திலே மிக மிக இளம் வயதிலேயே திரைப்படத்திலே இயக்குனராக தன்னை நிலைநிறுத்தி முதல் படத்திலேயே தாய்க்குலங்கள் முதல் குட்டி குழந்தைகள் வரை எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு பிறகும் இன்றைக்கும் அதே இளைஞராகவே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைய சூழலில் உழைப்பு நமக்கு உயர்வை தருகிறதா அப்படின்னு அருமையா கேட்டிருக்காங்க. உழைப்புங்கிறது ரெண்டு வகை சொல்லலாங்க. ஒன்று உடல் உழைப்பு, இன்னொன்று மூளை உழைப்பு. நம்மெல்லாம் பல பேருக்கு உடல் உழைச்சிக்கிட்டே இருக்கும், மூளை உழைக்கிறதே கிடையாது. அது பல பேருக்கு இருக்குதா செயல்படுதாங்கிறதே சந்தேகமாகவே இருக்கும். ஆனால் எந்த புள்ளியிலே இரண்டும் சேர்ந்து உழைக்கிறதோ அங்கே உயர்வு நிச்சயமாக சாத்தியப்படும் என்பது இன்னைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனும் உயர்ந்தால் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்னு ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டேட்டஸ் எப்படியா, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு பேர் அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ், இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு பேர் அச்சீவ்டு ஸ்டேட்டஸ். அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை பிறக்கும் போதே மைசூர் மகாராஜாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டா அவன் பிறக்கும் போதே விஐபி ஆயிடுறான்ல, அவனுக்கு ஒரு பெரிய லைம் லைட் வந்துடுது இல்ல, இது அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ். ஆனால் பிறக்கும் பொழுது யார் வீட்டு பிள்ளை என்றே தெரியாமல் தன்னுடைய உழைப்பால் முயற்சியால் இந்த உலகத்திலே முக்கிய புள்ளியாக மாறுகிறார்கள் பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த ஸ்டேட்டஸுக்கு பெயர் தான் அச்சீவ்டு ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவார்கள். அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸுக்கு மதிப்பு இருக்கிறதோ இல்லையோ, அச்சீவ்டு ஸ்டேட்டஸுக்கு எந்த காலத்திலும் மதிப்பு குறைவதே கிடையாது. அது தங்க மாதிரி. முதல் தலைமுறையை காட்டிலும் நம்மெல்லாம் இன்னைக்கு வளமையாகத்தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அப்பாவும் தாத்தாவும் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சதெல்லாம் இன்னைக்கு வர்ற பையன் ஐடி கம்பெனியில் ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்கி காரு வாங்கி அந்த காரில் தாத்தா பாட்டியை வச்சு வளம் வர்றான்னு சொன்னால் உழைப்பை மீறிய ஊதியம் கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது எல்லா இடத்துலையும். யாருக்கு தெரியுமா கிடைக்காது? அவங்க கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, யாருக்கு தெரியுமா கிடைக்காது? எவன் ஒருத்தன் உழைப்பு எப்படின்னா கவனமா பார்த்து வேலை செஞ்சா உயரலாங்க. பார்த்து வேலை செஞ்சா உயரலாம், முதலாளிய பார்த்ததுக்கு அப்புறம் வேலை செஞ்சா உருப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு அப்படி எல்லாம் சோம்பலுக்கு வாழைப்பழத்தை தோலோட தின்னாங்க, அவங்க தான் உயராம இருக்க முடியும். ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் போனான், அந்த இன்டர்வியூ பண்ண வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டாரு, தம்பி உனக்கு உலகத்திலே பிடிச்ச ஊர் எது அப்படின்னார். ரொம்ப சாதாரணமான கேள்விதான். அவன் சொன்னா, அடிக்கிற வெயிலுக்கு சுவிட்சர்லாந்து தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அப்படியா, சுவிட்சர்லாந்துக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னா கோவா தான் பிடிக்கும்ட்டான். இல்லை எது ஒன்றையும் உழைக்கிற பிளான்ல எவருமே இன்னைக்கு இல்லவே இல்லை. ஒருத்த பரீட்சையில் பிட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார், பிட்டுனா பேப்பரில் தானே எழுதணும், இவன் விரல்லையே ஃபார்முலாவை எழுதி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாத்தியார் பார்த்துட்டாரு, ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, விரல்லையே ஃபார்முலா எழுதி வச்சுருக்க அப்படின்னு. எங்கள் டீச்சர் சொன்னாங்க சார், எல்லா ஃபார்முலாவும் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்னு சொன்னாங்க, ராத்திரி பூரா உட்காந்து 10 விரலையும் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அந்த உழைப்புக்கு பேர் உயர்வு கிடையாது, அந்த மதிப்பெண்ணுக்கு பேர் மதிப்பு கிடையாதுங்க. நிஜமான உழைப்புக்கு என்றைக்குமே மதிப்பும் அங்கீகாரமும் இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே பண்ணாமல் எல்லாம் வரணும்னு நினைக்கிறதுக்கு பேர் உயர்வு இல்லைங்க. எப்பவுமே செய்யும் தொழிலை தெய்வமாக செய்தால் அதற்கு உரிய அங்கீகாரம் உலகத்தில் கிடைக்காமல் போகவே போகாது. கவிஞர் திலகம் வாலி அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பொழுது கவிதை எழுதி எழுதி பயிற்சி எடுப்பாராம். அந்த அம்மா மண்டபம் பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்து எழுதுவாராம். எப்படி எழுதினார்னு அவரை பற்றி அவரே சொல்கிறாரு பாருங்க, செல்லரிக்கும் என தெரிந்திருந்தும், பேப்பரில் எழுதி வச்சா 10 வருஷம் கழித்து செல்லரிச்சிரும்ல, செல்லரிக்கும் என தெரிந்திருந்தும் புல்லரிக்கும் கவிதைகளை புனைந்தான் அவன். கவிதைகளால் கவிஞனுக்கு வயிறு நிரம்பவில்லை, கிழித்து போட்டான், கழுதைக்கு வயிறு நிரம்பியது. தன்னுடைய கவிதை அடுத்தவரின் பசியையாவது ஆற்றுகிறதே என்கின்ற அளப்பரிய ஆனந்தத்தில்
எழுதினான் எழுதினான். ஒரு காலத்தில் கழுதை என்ன காலம் கூட தின்ன முடியாமல் கனத்திருந்தன அவன் கவிதைகள் என்று சொன்னான். உழைத்தால் முயன்றால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது என்பதை இந்த நூற்றாண்டிலே நிரூபித்த ஒரு மகா கவிஞர்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. உங்கள் திரைப்படத்துறையை எடுத்துக்கலாமே ஐயா, உங்கள் திரைப்படத்துறையில் 17,000 பாடல்களுக்கு மேல் பாடி கின்னஸிலே ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காங்க பி சுசிலா அம்மா. அவர்கள் செய்த உழைப்பு அதற்கு உரிய அங்கீகாரம் அவர்களுடைய வாழ்நாள்லயே கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாடல்ல கூட சொல்லுவாங்க, நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளம் சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை எட்டுங்கள், விண்ணை தொடுங்கள், பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் நெஞ்சில் சோகமில்லை. ஒரு கூட்டு கிளியாக எல்லாரும் இணைந்து உழைக்கும் போது அதற்கான அங்கீகாரம் உலகத்தில் இன்னைக்கு கிடைச்சு கொண்டுதான் இருக்கிறது. பெரியவர்களே, பாரதிதாசன் கூட சொல்லுவார், ஊரிலேனும் காட்டிலேனும் நீர் நிறைந்த கடலையொக்கும் நேர் உழைப்பவர் தொகை, நேராக உழைப்பவர்களுடைய தொகை என்பது கடல் அளவுக்கு இருக்கிறது என்று அவரும் சொல்லியிருக்கிறார் என்பதை வைத்து, தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நண்பர்களே, ஊக்கத்தை கைவிடாமல் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இன்றைய சூழலில் நிரம்பவே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நேரத்தை பார்த்து உழைக்கிறவனை உலகம் மறந்துவிடும். கடமையை பார்த்து உழைப்பவன் காலம் கடந்தும் போற்றப்படுவான் என்பதை நாம் நினைத்தோமே என்று சொன்னால் நம்முடைய உழைப்பிற்கான உரிய அங்கீகாரமும் உயர்வும் நிச்சயம் கைகூடும். மே தினத்திலே அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அற்புதமான வாய்ப்பளித்த இந்த நல்ல நிகழ்ச்சியை நன்றி கூடி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.